ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் தக்காளி மோர் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேங்க. 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாங்க. அடுத்து இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கான தயிர் எடுத்து நல்லா கலக்கிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருந்தேங்க. நான் சின்ன சைஸாங்கிறதுனால 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸாக இருந்தால் 5 பல்லு பூண்டு இருந்தால் போதுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது எதுவுமே நான் கட் பண்ணி சேர்க்கலை, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் வதங்கின பிறகு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி வந்து ரொம்ப மசியாக வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா 1-2 தடவை கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. ஆனால் இது நம்ம முழுசாக சேர்த்துருக்கனால 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனைக்காக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. தக்காளியும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ரொம்ப மசியாக வேக வைக்கலை. அவ்வளோதாங்க, நமக்கு தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தயிரை நம்ம அப்படியே ஊற்றுனா திரித்திரியாக இருக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்து இது போல் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி மோர் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கு செம்ம மேட்சாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாதத்தோடு தாங்க சாப்பிட்டேன். நாங்கள் சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து வெஜ்ஜில் பொரியல் கூட்டு எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம சுவையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் தொக்கு தாங்க வச்சு சாப்பிட்டோம். சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்குக்கு இது அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ருசியான கேரளா ஸ்டைல் தக்காளி மோர் குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக நுர வர மாதிரி இருக்குது. டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது மோர் சேர்த்த பிறகு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.